மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவ வளையத்துறை காட்சி இயற்கை மருத்துவ மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இலந்தம் நான் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ இலத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்ஸாவில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் கலை இலக்கியம் விவசாயம் பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கத்துக்கா செய்யப்படுறதுல காட்சி உங்கள் ஆதாரத்தை தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இல்லை தெரியாமல் குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா மருந்து மாத்திரை கொடுத்துட்டேன் சார் அப்படிங்கிறவங்க இல்லை சம்மந்தம் இல்லாமல் மாற்றி சாப்பிட்டுட்டேன் மாத்திரையா சில பேர் சொல்லுவாங்க டயபிட்டிஸ்காரங்க என்ன மாத்திரன்னு தெரியாமல் பிபி மாத்திரையை சாப்பிட்ருவாங்க டிபி பிபி டயபிட்டிஸ் சாப்பிட்டுக்கு போது தைராய்டை மாத்திரையை சாப்பிட்ருப்பாங்க கடைசியில் அவங்களுக்கு தெரியாது இது எது எந்த மாத்திரை நம்ம மாத்திரேன்னு தெரியாது இன்னும் நடக்குது இன்னும் கிராமப்புறங்களில் இன்னும் சில பகுதிகளில் அது பார்வை கோளாறு கொடுக்குறவங்க இல்லை ஏதோ ஒரு இல்லை ஏதோ ஒரு மறதியில்லை எடுத்து வேற ஒரு மாத்திரையை போட்டுறாங்க இதுக்கு எனக்கு சில நேரங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஆகி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மாத்திரையை பற்றியே பேசக்கூடாது ஏன்னா நம்ம இயற்கை மருத்துவத்தில் வந்து இன்றைக்கி மாத்திரைகளை பற்றி பேசுகிறதும் இல்லை அதை ஊக்குவிக்கிறதும் இல்லை ஆனாலும் சாப்பிட்றவங்க தெரியாம மாற்றி சாப்பிட்டுட்டோம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஏறக்குறைய அன்றைக்கூட ஒரு 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 பொண்ணு பேசாமல் சொல்கிறாங்க என் பையனுக்கு ஆறு வயசு ஆகுது சார் நான் நிறையா மருந்து மாத்திரை கொடுத்து வளர்த்துட்டேன் இப்போ இனி கொடுக்க மாட்டேன் ஆனால் இது இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது எதாவது வெளியில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மாதிரி இருக்கா ஏன்னா பெரியவங்களுக்கு நிறையா இருக்குது மண்குளியல் வாழிலை குளியல் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறது அப்புறம் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது அப்போ அந்த மாதிரி டாக்ஸிபேஷனுக்கு நிறைய இருக்குது உணவுகள் அதே மாதிரி இருக்குது ஆரஞ்சு பழம்லாம் கூட பழம் சொல்லியிருக்கேன் நான் கமலாரி சாப்பிட்டா டாக்ஸிபேஷன் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மருந்து மாத்திரை மாற்றி சாப்பிட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு சின்ன சிம்பிளான டிப்ஸாக இருக்கணும்னு வாழைப்பழம் தான் அதனது நாட்டு வாழை அதை திரும்பவும் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர் நான் சொன்னதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன நான் அதுக்காக சொல்லிடுறேன் நாட்டு வாழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பூவும் ரஸ்தாலி கற்பூரவள்ளி இந்த மூணு பழம் தான் இது மற்ற எல்லாமே சிலது ஹைப்ரிட் இருக்குது சிலது நாட்டு பழம் மாதிரி கொஞ்சம் மிக்ஸு ஒட்டு போட்டது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த முந்த பழம் நிறைய இருக்குது பழங்கள் நிறைய இருக்குது ஆனால் நாம் வந்து ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு பழத்தை தான் எல்லா பெரும்பாலான மருத்துவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்போது பார்த்திங்கன்னா வாழைப்பழங்களில் மூணு ரகம் தான் நம்ம சொல்கிறோம் அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதாவது பூவோம் ரசத்தாலி கருப்பிலவழி இந்த மூணு பழங்களையும் வந்து ஒரு இரவு ஏழு மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பத்து மணி போல் இந்த பழம் சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு ஒம்பது மணி போல் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு படுத்தாக காலையில் அந்த ரெகுலராக டாய்லெட் போகிறாங்க இல்லைங்களா அப்போ அதில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நச்சுக்கிரிகள்லாம் நச்சுக்கள்லாம் வெளில பெரியும் காலையில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா காலையில் வந்து உணவுக்காக சாப்பிட்றதுங்கிறது வேறு காலை உணவுகளில் பழம் சேர்த்துக்கன்ற அந்த நேரங்களில் இந்த பழம் சாப்பிட்லாம் ஆனால் இருவள சாப்பிட முடியாது இரவு நேரம் தான் உடம்புல மெட்டபாலிசம் நடக்குது மெட்டபாலிசம்னா என்னென்னா உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சிதை மாற்றம்னா என்னென்னா இறந்த செல்கள் வெளியில் போகிறதும் புதிய செல்கள் பிறக்கிறதும் இரவு நேரங்களில் நடக்குது இந்த மிகப்பெரிய மாற்றம் அதாவது நிறுவனங்களில் வந்து இரவு நேரங்களில் வந்து சுத்தம் பண்ணிட்டு ஜாமான்களை அடிக்க வச்சு காலையில் ஃப்ரெஷ் பண்ணுறாங்க பாருங்கள் காலையில் போது புதுசாக மாதிரி இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் ஒரு டீம் ஒர்க் பண்ணும் நீங்கள் நல்லா துணி கடைகளில் நோட் பண்ணி பாருங்கள் பெரிய நிறுவனங்களில் பகலில் ஒரு கூட்ட வேலை பார்த்துட்டு போயிட்டா நைட்டில் ஒரு தனியாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை என்னென்னா வந்து சுத்தம் பண்ணி பொருட்கள் களைஞ்சிருக்கதை அடிக்க வச்சுட்டு போவாங்க காலை வரும்போது பார்த்தா கடை புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மெட்டபாலிசம் பண்ணுற வேலையை வந்து இரவு நேரத்தில் உடம்பு பண்ணுது அப்போ இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழம் பூவும் ரசாலி கற்பூரவழி இந்த மாதிரி பழங்கள் கொடுக்கும்போது ஒரு ஒரு பழமாக அது கொடுக்கணும் இல்லை குழந்தைங்கள அந்த ஒரு அரை பழம் கொடுத்தோம்னா தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸிஃபிகேஷன் வந்து டீடாக்சிபிகேஷன் ஆகி வெளில வந்துடும் அதற்கானதான் விஷயம் தான் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டவங்க கூட மாற்றி சாப்பிட்டுக்கிட்டுட்டோன்னு பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு முதல் முறையாக பார்க்குறோம் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்